Hi guys, welcome back to my channel. This is Arvind Devan, and இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இன்றைக்கி புது காரோடைய ரிவ்யூஸ் பண்ண போகிறோம் ஒரு சேஞ்சுக்காக. ஏன்னா ஆல்ரெடி மூணு வீடியோஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி. மூணு வீடியோஸுமே வந்து ஆக்சிடெண்ட் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக நம்ம வந்து புது காரோடைய ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக ரெண்டு மாடல் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பைக்குன்னு ஒரு மாடல், அதுதான் இப்போ உங்களுக்கு நான் காட்டிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட்டில் வீடியோ BAIC. ஆக்சுவலாக இது ஒரு புது மாடல் பைக்குன்றது. வந்து இந்த கார் வந்து ஆக்சுவலாக ஒரு சைனீஸ் ப்ராடக்ட். பைக்குன்னா ஆக்சுவலாக பீஜிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி கம்பெனி லிமிடெட், சைனீஸ் ப்ராடக்ட். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சைனாவில் இருக்குது, பீஜிங். அண்டு என்னென்னா, இந்த கார்ஸ் வந்து இப்போ தான் மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து இந்த மாடலை பற்றி நான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இது ஒரு மாடல், ரெண்டு கார்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அது ஒரு கார், இது ஒரு கார், ரெண்டுமே வேறு வேறு மாடல்ஸு. இப்போது உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு காரோடைய எக்ஸ்டீரியர்ஸ் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ளூ கலர் கார் வந்து ஆக்சுவலாக இதோடைய பேர் வந்து BJ40L. இதோடைய மாடல் வந்து BJ40L. அண்டு இதில் இருக்கிற சிறப்பம்சங்கள்லாம் என்னென்னா, இதில் வந்து ஒரு ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஹெட்லைட் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் எனக்கு படுது, நான் பார்த்துருக்கேன் மற்ற காரில். ஏன்னா இதில் ஹெட்லைட்டில் பாருங்கள், ரிங்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, உள்ளே ஒரு ரிங்கு வெளியில் ஒரு ரிங்கு. ஆக்சுவலாக அந்த ரெண்டு ரிங்குமே ஹெட்லைட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஒரு புது அட்டம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க, இந்த காரோடைய மாடல் வந்து BMW சில மாடல்ஸோட கம்பேர் பண்ணலாம், அது போல் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் BMW ரிவ்யூஸ் பார்த்தது இல்லை இன்னும். நான் ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தனி வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா, பைக் ஃபுல் LED கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டில் சைடில் ஒரு நிக்கல் பண்ணியிருக்காங்க. ஒரு புது அப்ரோச்சாக இருக்குது. மூணு ஸ்கொயர்ஸ் வந்திருக்குது, LED லைட்ஸ், LED ஹெட்லைட்ஸ் ரெண்டு பக்கமுமே. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து இது வந்து டே டைம் ரன்னிங் லைட்டு, டே LEDன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு வந்து செம்ம மாசாக தெரியுது, பட் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா எப்படி இருக்குன்றது தெரில. பிகாஸ் ஆஃப் பேசிக்லி வந்து இது ஒரு சைனா ப்ராடக்ட்டு. ஸோ எப்படி இருக்குன்றது தெரியலை, யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். இந்த ஹோல் வந்து இப்போது கார் வந்து டோப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இங்கே வந்து ஒரு கயர் போட்டோ இல்லை ஹூக் போட்டோ இழுத்துக்கிடலாம். ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டி. ஹுட்டு வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, சவுண்டு கேட்குதா உங்களுக்கு. அப்புறம் பம்பர் வந்து ஃபைபர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பட் இந்த கிரில்ஸ் எல்லாம் வந்து, இந்த நிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஒரு புது அட்டம்ப்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ஓகேயா இருக்குது, பட் உங்களுடைய விருப்பம் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. லோவரில் வந்து ஒரு கிரில் கொடுத்துருக்காங்க, கிரில்லுமே வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அப்புறம் இதோடைய வீல்ஸ் பாருங்கள், வீல்ஸ் வந்து அலுமினியம் அலாய் வீல்ஸ், அலுமினியம் அலாய் வீல்ஸ் தான் நாலு பக்கமுமே. அண்டு ஃப்ரண்டில் வந்து பிரேக் பேட் இருக்குது, டிஸ்க் இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பார்க்கிங்கில் இருக்கிற ஒரு கார். இப்போது மூணு நாலு கார்ஸ் வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த பார்க்கிங் ஸ்பேஸில் வந்து இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக. அலுமினியம் அலாய் வீல்ஸு. அண்டு ஃபெண்டர், எனக்கு தெரிஞ்ச ஃபெண்டர் வந்து சவுண்டு கேட்குறத பார்த்தா ஃபைபர் மாதிரி தான் தெரியுது, பட்டு கன்ஃபார்ம்டாக தெரியலை. அண்டு மிச்சம் இதெல்லாம் ஸ்டீலு. ஃபூட் ரெஸ்ட் பாருங்கள், ஃபூட் ரெஸ்ட்டு நல்லாயிருக்கு. இது ஒரு புதுசாக கொடுத்துருக்காங்க, நல்லா பளிச்சுன்னு இருக்குது. சைடில் வந்து அவங்களுடைய மாடலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, BJ17 அவங்களுடைய மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த டோரோடைய ஓப்பனிங் பாருங்கள், இதுதான் ஆக்சுவலாக டோர் ஓப்பன் பண்ணுற ஹேண்டில்.
ஆக்சுவலாக இந்த இது வந்து ஒரு புது அட்டம்ப்ட்னு சொன்னாங்க. பட் நிறையா பேர் இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க மற்ற பிஎம்டபிள்யூ மாடல்ஸில் இருக்குது இது மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஷுவராக தெரியலை. அண்ட் என்னென்னா இன்றைக்கி வந்து நம்ம கார்ஸோடைய மாடல்ஸை வெளியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக நான் வந்து ரமதான் ஹாலிடேஸில் இருக்கேன். ஸோ என்கிட்ட வந்து எந்த புது காரோடைய சாவியும் என்கிட்ட இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரீஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே இன்டீரியர்ஸ் காட்டுறேன். ப்ளஸ் முடிஞ்சால் ட்ரைவ் பண்ணியும் பார்ப்போம். ட்ரைவ் பண்ணி வீடியோ அது இன்னொரு இதில் போடுவோம். ஆக்சுவலாக இப்போ என்கிட்ட சாவி இல்லை. ஸோ வெளியிலேருந்து எக்ஸ்டீரியரு அப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். அண்டு டோர் கிளாஸஸ்லாம் நல்லாயிருக்கு. ஒரு புது கைண்ட் ஆஃப் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடல். அண்டு இது என்னென்னா ரப்பர் ஸ்பாஞ்ச். ஆக்சுவலாக இந்த ரப்பர் எதுக்குன்னா இப்போ நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணும்போது சைடில் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போய் இடிக்கும். இடிக்காமல் இந்த டோரில் போய் இந்த ஸ்பாஞ்சில் போய் பட்டு டோர் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் தடுக்கும். இதுதான் இதோடய ஆக்சுவல் யூஸு. அண்டு அதே போல் ரியர் வீல் பாருங்கள். அதே போல் திஸ் கார் இஸ் எக்யூப்டு வித் அ ரியர் பிரேக் பேட் ஆல்சோ. ரியர்லேயும் பிரேக் பேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலைசர் லிங்க் தெரியுது. ரியர் சஸ்பென்ஷன் ஸ்ட்ரக்ட் ஆர்ம் தெரியுது. ஷாக் அப்சர்வர் தெரியுது. வேறு இதில் என்ன சிறப்பு அம்சம்னா இது வந்து ஒரு ஃபைவ் டோர் கார், ஃபைவ் டோர் வெஹிக்கிள். ஆக்சுவலாக ஃப்ரண்டில் ரெண்டு, ரியரில் ரெண்டு, இது ஒரு பேக் டோர். பேக் டோரில் மாடல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இது தான் அஃபிஷியலி அவங்களுடைய லோகோ பைக்குன்றது. அண்டு ரியரில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரோடைய போர்ஷன் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஓப்பனிங்கில் டோருக்கு மேலே ஒரு ஸ்டாப் லைட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் இருக்குது. இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்களோட இங்கே வந்து ஆக்சுவலாக நம்பர் பிளேட் வரும். அங்கே ஒரு நிக்கல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த நிக்கலில் வந்து அவங்க சம் சைனீஸில் ஏதோ எழுதியிருக்காங்க. அது என்னன்னு தெரியலை. அண்டு டோர் வந்து ஓப்பன் பண்ணலாம். பட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி இல்லை. இந்த டெயில் லைட்டு கூட ஒரு புது அட்டெம்ப்ட் மாதிரி தான் இருக்குது எனக்கு. நான் இந்த மாடல் இந்த மாதிரி எந்த மாடல்லையும் பார்க்கல இது வரைக்கும். மேபி நான் பார்க்காம வந்திருக்கலாம். பட் வேறு யாராவது நீங்கள் பார்த்துருந்தீங்க சேம் மாடலில் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சவுண்டு வந்து பார்க்க ஸ்டீல் மாதிரி இல்லை. பட் பிளாஸ்டிக் ஃபைபரு ஃபைபர் மாதிரி தான் தெரியுது. பட் ஓவரால் அப்பியரன்ஸ் வந்து ப்ளூ கலர் நல்லாயிருக்கு. கலர் நல்லாயிருக்கு. 75 liters கெப்பாசிட்டி. ஃபியூவல் டேங்கோடைய கெப்பாசிட்டி வந்து 75 liters. அண்டு இது வந்து உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேனுஃபேக்சரிங் அண்ட் வெஹிக்கிள் கமர்ஷியல் நேம் பைக் மாடல். ஆக்சுவலாக இதோடைய மாடல் வந்து பீஜிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேஷன் கம்பெனி லிமிடெட். ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பீஜிங். 2021 மாடல். இன்ஜின் சைஸ் பார்த்திங்கன்னா 2.3 liters. அதாவது 2.3 liters இது வந்து ஒரு 4-cylinder வெஹிக்கிள். 4 cylinders இருக்கும். அண்ட் என்னென்னா ஒவ்வொரு சிலிண்டரோடைய கெப்பாசிட்டி, ஒவ்வொரு சிலிண்டரோடைய பவர், அதோடைய அவுட்புட் என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பைக்கு சொல்கிறோம்ல 200cc 250cc, அது போல் ஒவ்வொரு சிலிண்டரோடைய கெப்பாசிட்டி வந்து 569cc. ஆக்சுவலாக ஒரு சிலிண்டருக்கு இப்போ 4 cylinder வெஹிக்கிள்ன்றதுனால 4 cylinder நீங்கள் ஆட் பண்ணும்போது 2279cc வருது ஆக்சுவலாக. ஸோ 4 cylinderக்கு இது. அண்ட் இந்த இதை வந்து நீங்கள் வந்து லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 2.3 வரும். ஸோ 2.3 litersன்றது வந்து இன்ஜினோடைய சைஸாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. 75 liters கெப்பாசிட்டி ஆஃப் ஃபியூவல் டேங்க்கு. கேஸ்லின் டைப் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 95 gasoline இது தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஒரு லைட்டு ட்ரக். ஆக்சுவலாக இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்ம தார் ஜீப் மாதிரி இருக்குது. ஸோ என்ன கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாஸ் வந்து லைட் ட்ரக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அந்த கேட்டகரியில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் உள்ளே இருக்க ஃபெசிலிட்டிஸ்லாம் என்ன அப்படின்னா இதில் வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம்னா ஏபிஎஸ் இருக்குது. அண்டு எமர்ஜென்சி பிரேக் அசிஸ்டன்ஸ் அது கொடுத்துருக்குறாங்க. ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில். அதுதான் முக்கியமான ஒரு இது. இப்போ ஆக்சுவலாக ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் காரில் போயிட்டுருக்கும்போது காரை வந்து ஒரு மலை ஏற்றத்தில் நிப்பாட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க.
இப்போ நீங்கள் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டினால் உங்களுடைய கார் வந்து பின்னாடி ரிவர்ஸில் புல் ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து ஹில் ஸ்டார்ட் அசிஸ்டண்ட்டை யூஸ் பண்ணிங்கன்னா கார் வந்து கிராவிட்டி புல்லேருந்து தப்பிச்சுக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக ஃப்ரண்டில் கார் மூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். அண்டு ரெண்டு ஏர் பேக்ஸ் இருக்குது, இதில் டுவல் ஏர் பேக்ஸ் ஃப்ரண்டில் இருக்குது. அண்டு எல்லா பக்கமுமே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்டு ஆக்சிலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்க டிஃப்ரென்ஷியலை பற்றி இப்போ நான் பேசலை, அது ஒரு தனி டாபிக் பண்ணுவோம். ரியர் டிஃப்ரென்ஷியலுக்கு வந்து லாக்கோட வருது, அது ஒரு கீ பாயிண்ட் இந்த மாடல்ஸில். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கம்ப்ளீட்டாக தெளிவாக இதை காட்டுறேன், இதை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். வீடியோஸ் வந்து நாளைக்கு என்னோடய ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாடலோடைய டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட் இதை வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். இதில் வந்து 6 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க மொத்தம். அது வந்து புதுசாக அட்டம்ப்ட்னு சொன்னாங்க, பட் வேறு கார்ஸ் நான் பண்ணதில்லை, ஸோ எனக்கு தெரியலை 6ன்றது வந்து மேக்ஸிமமாக இல்லை அதுக்கு மேலேயும் இருக்குதான்றது தெரியலை. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த இதில். அண்டு வேறு என்னென்னா லெதர் ஸ்டியரிங், ஸ்டியரிங் வந்து ஃபுல் லெதர். அண்டு நமக்கு வந்து இதில் வந்து என்னென்னா 1 டச் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க. இன்டீரியர்ஸ் நான் காட்ட முடியல உங்களுக்கு, பிகாஸ் என்கிட்ட சாவி இல்லை. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு வெஹிக்கிள் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா ஹெட்லைட்ஸும் வந்து நிக்கல் ஃபினிஷிங்கில் வந்திருக்குது. ஓவராலாக பார்க்கும்போது இந்த மாடல் வந்து பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக ஸ்டைலிஷாக கிராண்டாக இருக்குது. இந்த இப்போ வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது, பட் நீங்கள் இதை கழுவும் போது வண்டி இன்னும் கிளியராக இன்னும் கெத்தாக தெரியும். ஆக்சுவலாக இது ஒரு தார் மாடல், அந்த மாடலில் தான் எனக்கு தெரியுது. பட் என்னன்றதை ஓட்டி பார்த்துட்டு சொல்லுவோம். ஓட்டி பார்க்குறது இன்னொரு வீடியோவில் நான் பண்ணி காட்டுறேன். இப்போதைக்கு BJ40L இந்த வீடியோ போதும், நம்ம செகண்ட் மாடலுக்கு போவோம். செகண்ட் மாடல் என்னென்னா X35. X35ன்றது வந்து BAIC பைக்கில் வந்து X35ன்ற மாடல். இந்த வண்டி வந்து RAV4 வண்டி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இது வந்து ப்ளூ கலர். அண்டு இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் வந்து நிக்கல்ஸ் எதுவும் வரல, நிக்கல்ஸ் எதுவும் கொடுக்கல. பட் சிம்பிளாக நீட்டாக அழகாக இருக்குது. பம்பரில் ஒரு ஹோல் கொடுத்துருக்காங்க டோப் பண்ணுறதுக்காக, அதை கலட்டணும்னா அந்த ஹூக் இருக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் இல்லை, ஃபாக் லாம்ப்பு கவர் தான் கொடுத்துருக்காங்க, பட் ஃபாக் லாம்ப் இல்லை. ஹெட்லைட் நல்லாயிருக்கு, இதில் ஹெட்லைட் வந்து நல்லா ஸ்லிம்மாக ஸ்டைலிஷாக இருக்குது. ப்ளூ கலரு கலர் ஃபுல்லாக. இதில் வந்து 5 டோரு, ஃப்ரண்டில் 2, ரியரில் 2, அண்டு பேக்கில் 1. அண்ட் இதோடைய கேட்டகரி என்னென்னா இது வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள். இப்போது இதில் இருக்கும் பாருங்கள், இது 2021 மாடல் தான். இன்ஜின் சைஸ் 1.5 லிட்டர்ஸ், அதாவது 4 சிலிண்டர், ஒவ்வொரு சிலிண்டருக்கும் சிசி கம்மியாக இருக்கும், 425 சிசி அந்த மாதிரி இருக்கும். ஸோ 4 சிலிண்டர்னால நீங்கள் 4 ஆட் பண்ணும்போது 1400 something வரும் சிசி. பட் அதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி லிட்டர் கன்வெர்ட் பண்ணும்போது 1.5 லிட்டர்ஸ், அதுதான் இன்ஜினோடையது. அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், பார்க்கிங் நியூட்ரல் ட்ரைவ் அண்ட் ரிவர்ஸு நார்மலாக எல்லா வண்டியிலையும் இருக்கிற மாதிரி. அண்டு கேஸ்லின் 91 டைப்பு. இதோடைய கிலோமீட்டர் கன்செப்ஷன் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர். இதுதான் வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இந்த மாடலில். அண்டு மொதல் பார்த்த மாடலை வந்து இவ்வளோ இல்லை, 17 தான் அதோட 11, ஆக்சுவலாக 11 தான் அதோடைய கெப்பாசிட்டி. இது வந்து பரவாயில்ல 15. ஸோ மொதல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்டு ட்ரக்கு, லைட் ட்ரக் கேட்டகரியில் வருது அது. இது வந்து பரவாயில்ல என்னை பொறுத்த வரைக்கும், 15.7, ஏன்னா அதுக்கும் கம்மியான நிறையா வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதுவும் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன், இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். இது வந்து X35. அதே போல் டோருக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஆக்சுவலாக ஸ்பாஞ்ச், டோர் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போது வந்து எங்கிட்ட கீ இல்லாததுனால ரொம்ப சிரமம் ஓப்பன் பண்ணி காட்டுறது, அப்புறம் ரோட் டெஸ்ட் பண்ணுறது. இன்னொரு காரில் ரோட் டெஸ்ட் வீடியோ பண்ணுவோம், இன்னொரு வீடியோவில் ரோட் டெஸ்ட் பண்ணுவோம். இன்னொரு நாள் அது பண்ணும்போது அதை தனியாக வீடியோ பண்ணுறேன். அண்டு சேம் மாடல் X35 தான்,
இதுவும், பட் கலர் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டுமே வந்து சேம் மாடல், பட் கலர் வந்து இது ப்ரௌன், இது வந்து ப்ளூ. இது ரெண்டு தான், மற்றபடி எல்லாமே சேம். இதுலேயும் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அதே சேம் தான் டிட்டோ, பட் கலர்ஸ் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டு தான் இன்றைக்கி மேக்ஸிமம் நான் நாளைக்கு ட்ரை பண்ணுறேன். என்னோடய சாவியெல்லாம் எடுத்து நாளைக்கு புதுசாக மேனேஜர்ஸ்கிட்ட பேசிவிட்டு நான் உங்களுக்கு உள்ள இன்டீரியர்ஸ் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். இன்றைக்கி ஆக்சுவலாக ரம்ஜான் ஹாலிடேயில் இருக்கிறதுனால இன்றைக்கி பண்ண முடியலை. ஸோ இன்றைக்கி எக்ஸ்டீரியர் மட்டும் பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. அண்டு இந்த கலர் நல்லாயிருக்கு, அந்த ஆக்சுவலாக ப்ளூவை விட இந்த ப்ரௌன் கலர் வந்து நல்லாயிருக்கு. டெயில் லைட்ஸ் பாருங்கள். டெயில் லைட்டில் வந்து நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணும்போது எப்படின்னா இன்டீரியர் லைட் ஒன்று, எக்ஸ்டீரியர் லைட் ஒன்று, ரெண்டு டைப்பாக கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த இது நல்லாயிருக்கு, பீஜிங் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி கம்பெனி லிமிடெட், நல்லா இருக்குது இது. அண்டு இப்போதைக்கு கல்ஃபில் வந்து புதுசாக வந்திருக்க மாடல் இது. நிறையா பேர் இப்போ ஐடியாஸ் கேட்குறாங்க, எப்படி இருக்குது வண்டி எல்லாம் கேட்குறாங்க. அண்டு இப்போதைக்கு மூவ் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம் இது எப்படி போகுதுன்னு. நாளைக்கு இன்டீரியர்ஸ் நான் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறேன். இப்போதைக்கு இன்றைக்கி பார்த்துருக்கிறது மூணு வண்டி, ஒன்று ரெண்டு மூணு, மூணுமே புது கார்ஸ் ஃப்ரம் பைக் சீனா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி வந்து இது போதும். ஆக்சுவலாக 16 minutes போயிடுச்சு, மூணு வீடியோ பார்த்து மூணு மாடல் பார்த்ததுனால, மூணு இது பார்த்ததுனால இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லென்த் ஆயிடுச்சு. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். அண்டு அண்டில் தென் ஸ்டே டியூன். எல்லோரும் வந்து மாஸ்க் போடுங்க, எல்லோரும் வந்து சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணுங்கள். இந்தியா அண்டு மற்ற நாடுகள்லாம் வந்து ரொம்ப வேகமாக பரவிட்டுருக்கு இந்த கொரோனா டிசீஸ். ஸோ உங்களுடைய சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், முடியாத அளவுக்கு மட்டும் வெளியில் வாங்க. மற்றபடி கவர்மெண்ட் சொன்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், ப்ரிகாஷன்ஸோடு இருங்க. ஏன்னா உங்களுடைய சேஃப்டி தான் உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டியும். ஸோ எல்லாம் மனசில் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க எல்லோரும். அண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம். அண்டில் தென் இட் இஸ் சைனிங் ஆஃப், இட் இஸ் பை பை அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அரவிந்த் தேவன், குதா ஹாஃபிஸ்.